மதுரையில் வாக்குப்பதிவு ஆவணங்கள் இருந்த அறையில் நுழைந்த வட்டாட்சியர் சம்பூரணம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை மக்களவை தொகுதியில் வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வைக்கப்பட்டது. இதற்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு அறை முழுவதும் சிசிடிவி கேமரா மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வாக்குப்பதிவு ஆவண அறையில் நுழைந்ததாக கலால் வட்டாட்சியர் சம்பூரணத்திடம் மாவட்ட ஆட்சியர் விசாரணை மேற்கொண்டார். அவர் 2 மணி நேரம் ஆவண அறையில் இருந்துள்ளார். ஆனால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைக்குள் நுழையவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மதுரையில் வாக்குப்பதிவு ஆவணங்கள் உள்ள அறைக்குள் நுழைந்த பெண் வட்டாட்சியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தர்மபுரி தமிழ்நாட்டில் நம்ம அப்சர்வர்ஸ் ஜெனரல் அப்சர்வர்ஸ்ல பார்த்துட்டு பிரிசைடிங் ஆபீசரோட ரீடிங் டைரியில ரீடிங் பண்ணிட்டு மொத்தமா ஒரு 10 போலிங் பூத்ல ரீபோல் நடத்துறதுக்கு பரிசீலனை பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஆர்ஓஸ் ரிப்போர்ட் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதுல பாப்பிரெட்டி பட்டியில ஒரு 8 போலிங் ஸ்டேஷன், திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லியில் ஒரு போலிங் ஸ்டேஷன், அதே மாதிரி கடலூரில் ஒரு போலிங் ஸ்டேஷன், இது மாதிரி மொத்தமாக ஒரு 10 போலிங் ஸ்டேஷனில் ரீபோல் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நம்ம பரிசீலனைக்கு அனுப்பிச்சோம். வேற எந்த புகாரும் இல்லை இதே போன்று. இதே தவிர வேற எங்கேருந்து நமக்கு ஆர்ஓஸ் ஜெனரல் அப்சர்வர் எல்லாம் மீட் பண்ணிட்டு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. வேற எங்கேருந்து நம்ம கன்னியாகுமரியில் ஸ்ட்ராங் ரூம்ல நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னாக்க, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வில் பி ப்ரொவைடட் பை த சிஏபிஎஃப் சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. அது தவிர எலெக்ஷன் கமிஷனோட டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏஜென்ட் எப்படி இருக்கணும், கவர்மெண்ட் அபிஷியல் அதெல்லாம் எப்படி கண்காணிப்போடு வச்சுக்கணும் அதெல்லாம் இருக்கு. அதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்ட்ராங் ரூம் பற்றி ஈவன் பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் நம்ம இதுல சொல்லல. ஸ்ட்ராங் ரூம்ல ஆக்சுவலா எந்த தவறும் நடக்கல சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் ரூம்க்கு உள்ள யாருமே போகல, பக்கத்துல இருக்கிற ஸ்டோரேஜ் ரூம்க்கு தான் யார் போயிருக்கா சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. வந்து எவ்வளவு காலம் கன்னியாகுமரியில நம்ம ஸ்பெஷல் ரிப்போர்ட் கேட்டிருந்தோம். அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் டிலீட் ஆயிடுச்சு. அதனால நம்ம மாவட்ட டிஓ கிட்ட என்ன ரிப்போர்ட் கேட்டிருக்கோம்னாக்க, எவ்வளவு பேர் ஆக்சுவலா டிலீட் ஆயிட்டு இருக்கு அந்த முழு விவரம் கொடுக்கணும். ஏதோ புல்லிங் பூத் வைஸ் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த புல்லிங் பூத்ல எவ்வளவு பேர் தவறான முறையில டிலீட் பண்ணிருக்காங்களோ அது ரிப்ளை ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். கன்னியாகுமரி கலெக்டரும் ஒரு சப் கலெக்டர் வச்சுட்டு